ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் டிஹெச்டி டெம்பரேச்சர் சென்சார் இல்லை ஹியூமிடிட்டி சென்சார் ரெண்டும் இதை யூஸ் பண்ணி ஒரு வீடியோ பார்க்கலான்னோம். இதுக்குள்ளே இருக்க இந்த சென்சார்க்குள்ளே இருக்க காண்டாக்ட் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா, என்டிசி டெம் உள்ள ஒரு சைடு பார்த்தீங்கன்னா தெர்மிஸ்டர் இருக்கும். தெர்மிஸ்டர்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு டெம்பரேச்சரை சென்ஸ் பண்ணுறதுக்கு என்னன்னு சொல்லுவாங்கன்னா என்டிசி டிஎம்டிஆர்ஏடியோ டெம்பரேச்சர் சென்சார்னு வாங்க. இது இதுக்குள்ளே அப்படி என்ன ஃபங்க்ஷன்னா பார்க்குறதுக்கு சின்ன கெப்பாசிட்டர் மாதிரியே இருக்கும், கருப்பாக கெப்பாசிட்டர் மாதிரியே இருக்கும். ஆனால் அது கெப்பாசிட்டர் இல்லை, ஒரு சின்ன ரெசிஸ்டரு. அப்படி நீங்கள் கீழே எவ்வளோக்கு எவ்வளோ அந்த இதை வச்சு நெருப்பு மூட்டுறீங்களோ அந்த டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி இதோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவும் மாறிட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் டெம்பரேச்சர் அதிகம் கம்மியாக இருக்கும் போது ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும், டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கும் போது ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும், டெம்பரேச்சர் அதிகமாக அதிகமாக ரெசிஸ்டன்ஸும் டெம்பரேச்சர் அதிகமாக அதிகமாக ரெசிஸ்டன்ஸும் கம்மியாயிட்டே வரும். இதுதான் இந்த டெம்பரேச்சர். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதுலேயே ஹியூமிடிட்டியும் சென்ஸ் பண்ணலான்னு, அதுக்கு இன்னொரு சைடு எப்படி இருக்கும்னா ஒரு சின்ன ஹியூமிடிட்டி சென்சார் வச்சுருப்பாங்க. இதுக்குள்ளே எப்படின்னா ஜஸ்ட் இது வந்துட்டு ரெண்டு எலக்ட்ரோடு இதான் அந்த சென்சார்னா ஒரு டப்பா மாதிரி இருக்கும், மேலே ஒரு எலக்ட்ரோடும் ஒரு ஷீட்டும். இப்போ கெப்பாசிட்டர்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ஒரு அலுமினியம் ஷீட்டும் இன்னொரு சைடு ஒரு அலுமினியம் ஷீட்டும் வச்சு இது பண்ண மாதிரி, இங்கே நடுவில் மட்டும் ஒரு எலக்ட்ரோடு வச்சுருப்பாங்க, அதாவது ரெண்டும் கான்டாக்ட் ஆகக்கூடாதுன்ட்டு இந்த மாதிரி நடுவில் ஒரு எலக்ட்ரோடு வச்சு ரெண்டும் நான் கண்டக்டர் மெட்டீரியல் வச்சுட்டு ரெண்டும் டச் ஆகக்கூடாதுன்னு வச்சுருப்பாங்க. நடுவில் இருக்கிற இந்த இது எப்படி இருக்கும்னா மாய்ஸ்டர் ஹோல்டிங் சப்ஸ்டன்ஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் ஒரு துணி எடுத்துக்கோங்க, துணியில் நம்ம தண்ணி ஊற்ற ஊற்ற எப்படி அது வந்து என்னது ஈரமாக இருக்கும், ஆனால் அதே நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு வெயிலில் போட்டோம்னா காஞ்சி போயிடும், அந்த மாதிரி தான் இதுவும். ஸோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக அது வந்து காஞ்சிட்டு போயிடும், அதே நம்ம வந்து தண்ணி ஊற்றி டெம்பரேச்சர் கம்மியாக கூலாக கூலாக அப்படியே ஈரமாக ஆரம்பிச்சிடும். இதை வச்சு தான் இந்த ரெண்டு எலக்ட்ரோடும் கரண்ட் பாஸ் ஆகுது டிஃபைன் பண்ணும். இப்போ வந்து நான் சொல்லிட்டேன் இந்த சென்சார் வந்து எப்படி இந்த மாதிரி ஃபங்க்ஷன் ஆகும், இந்த இது வந்துட்டு டெம்பரேச்சர் எப்படி ஃபங்க்ஷன் ஆகும்ன்ட்டு, இந்த ரெண்டு டேட்டாவையும் எப்படி நம்ம வந்து மைக்ரோ கண்ட்ரோலர் ஆர்டினோக்கு இந்த ஆர்டினோ யூஎன்ஓக்கு அனுப்புகிறோன்னு கேட்டால் இதுக்கு பின்னாடி ஒரு ஐசி வச்சுருப்பாங்க, அந்த ஐசி வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டு டேட்டா இதுக்கு அனுப்புவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒயரிங் ஒர்க்குக்கு போயிடலாம் நம்ம. இதோட 5V பின் இதை எடுத்துகிட்டு வந்து நான் ப்ளஸ் பின்னுக்கு கொடுக்க போகிறேன். நீங்கள் 3.3V இந்த சென்சாருக்கு கொடுக்கலாம், நான் 5V கொடுத்துருக்கேன். அப்புறம் இந்த கிரவுண்ட் இந்த பின் எடுத்துகிட்டு வந்து மைனஸுக்கு, அப்புறமா இந்த அவுட்புட் பின் சென்சாரில் இருக்க அவுட்புட் பின் எடுத்துகிட்டு வந்து டிஜிட்டல் 2 செகண்ட் பின்னுக்கு நான் கொடுக்க போகிறேன். நீங்கள் வந்து மிச்சம் எந்த பின்னாக இருந்தாலும் யூஸ் பண்ணலாம், 3, 4, 5, 6 எதுவாக இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். நான் ப்ரோக்ராமில் செகண்ட் பின்னு போட்டிருக்கிறதுனால செகண்ட் பின்னுக்கு கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த ரெண்டு பின் வந்து இதுக்கு பவர் சப்ளைக்கு நான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம ப்ரோக்ராம் பண்ண போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஆர்டினோ ஐடி சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் லோட் ஆகிட்டுருக்கு, ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் போனீங்கன்னா டூல்ஸ் ஆப்ஷனில் எங்கள் போர்டு என்ன டைப்புன்றத நம்ம கிளிக் பண்ணிக்கணும், ஆர்டினோ யூனோ அது. அப்புறம் என்ன போர்ட்டுன்றது, போர்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன இது ஆர்டினோ கனெக்ட் பண்ணியிருக்கோன்றது. நான் ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணிடுறேன் என்ன என் ஆர்டினோவை கனெக்ட் ஆகும். காமன் 5 இருக்குது, அதுதான் என்னோடய ஆர்டினோ, அந்த ஆர்டினோ யூஸ் பண்ண போகிறேன். இப்போது லைப்ரரி ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் சர்ச் ஆப்ஷனில் DHT11, வெறும் DHT-னே போடுங்க, அந்த சென்சார் ஓப்பன் ஆகும். அப்புறம் கீழே வந்துட்டு நிறைய லைப்ரரி இருக்கும், இந்த லைப்ரரியில் சிம்பிள் DHT-ன்ற ஒரு லைப்ரரி தேடுங்க, அதை அப்படியே இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது பேசிக்கான ப்ரோக்ராம், பேசிக்ஸ் அதில் தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இருக்குது இந்த சிம்பிள் டிஹெச்டி இந்த இது. கீழே எப்படி இன்ஸ்டால் ஆப்ஷன் கேட்குதோ அதேமாதிரி இதுக்கும் கேட்டிருக்கோம், அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து ப்ரோக்ராம்குள்ளே போகலாம். இங்கே ஃபைல் ஆப்ஷனில் போனீங்கன்னா எக்ஸாம்பிள், இந்த எக்ஸாம்பிள்ஸில் நிறைய லைப்ரரி இருக்கும். இதில் தேடிட்டே போனீங்கன்னா அந்த சிம்பிள் டிஹெச்டி இங்கே சேவ் ஆகிருக்கிறது இருக்கும். தேடி சிம்பிள் டிஹெச்டி
எங்கிறது இங்கே இருக்குது. இதுதான் சிம்பிள் டிஹெச்டி. இங்கே டிஹெச்டி 11 டிஹெச்டி 22 ரெண்டுத்துக்கும் ப்ரோக்ராம் இருக்கும். ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. இந்த இது ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே இன்க்ளூடு, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்க்ளூடு சிம்பிள் டிஹெச்டி ஹெச்ன்னு இருக்கும். அதோட லைப்ரரி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன பின்னில் கனெக்ட் பண்ணியிருக்கோன்ட்டு ரெண்டாவது பின்னு, அதுக்கடுத்து என்ன சென்சார்ன்ட்டு டிஹெச்டி 11, அடுத்தது இந்த வாய்ட் செட்டப்பில் பார்த்தீங்கன்னா சீரியல் பீயிங் 11 52 00 போட்டுருங்க. அது வந்து சீரியல் மானிட்டருக்கு. அடுத்தது வாய்ட் லூப்பில் இங்கே சீரியல் பிரிண்ட்டு ப்ராக்கெட்டில் வந்து டேஷ் டேஷ் டேஷ், கீழே பார்த்தீங்கன்னா சிம்பிள் டிஹெச்டி 11 பிரிண்ட்டுன்னு இருக்குது. அதெல்லாம் பிரிண்ட் பண்ணுறதுக்கு. அப்புறம் டெம்பரேச்சருக்கும் ஹியூமிடிட்டிக்கும் ஒரு வேல்யூ போட்டிருக்கணும். இதை ப்ரோக்ராம் எல்லாம் என்ன நெக்ஸ்ட் வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே இது இப்போ அப்லோட் கொடுத்துட்டு அவுட்புட் பார்த்தோம்னா இப்போ நம்ம அவுட்புட் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா சாம்பிள் டிஹெச்டி 11 கூட சேர்த்து கீழே டெம்பரேச்சரோட வேல்யூவும் ஹியூமிடிட்டி வேல்யூவும் டிஸ்பிளே ஆகுது. இப்போ நம்ம அயன் பாக்ஸ் வச்சு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அவுட்புட் பார்க்கலாம். சீரியல் மானிட்டர் ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே உங்களுக்கு வரும் எவ்வளோ டெம்பரேச்சர், 27 டிகிரி செல்சியஸ், 85 ஹியூமிடிட்டின்னு போட்டிருக்கேன். நான் வந்து அந்த டெம்பரேச்சர் கொஞ்சம் இது சென்ஸ் பண்ணுதான்னு பார்க்கறதுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு அயன் பாக்ஸ் வச்சு ஹீட்டு நான் கூட இது பண்ண போகிறேன். டச் பண்ணாதீங்க, இது ஒன்றும் துணி இல்லை. 28 அப்படியே ரைஸ் ஆகுது பாருங்க, 29. அப்டேட் 9:30. அப்படியே மெதுவாக ரைஸ் ஆகிட்டு இருப்பாங்க. 31, 32, 33, 34 அப்படியே போயிட்டுருக்கு, இன்க்ரீஸ் ஆகுது. அப்பா வேணாம், இதுக்கு மேலே சென்சார் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் நம்ம இந்த டிஹெச்டி 11 இந்த மாடலை வச்சு பார்த்துட்ருந்தோம். இது பார்த்தீங்கன்னா 0 50 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தான் மெஷர் பண்ணோம். இன்னொரு மாடல் இருக்குது இதுலேயே. இது பார்த்தீங்கன்னா டிஹெச்டி 22, இது -40 125 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் மெஷர் பண்ணோம். அதே நேரத்தில் ஹியூமிடிட்டியும் இதோட இது அதிகமாக மெஷர் பண்ணோம் கம்பேர் பண்ணும்போது. ஃப்ரெண்ட்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா 4 பின் வச்சுருப்பாங்க. ஆனால் இது என்னத்துக்கு 4 பின்னு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதே மாதிரி ஆனால் ஃபஸ்ட்டு பின் பார்த்தீங்கன்னா அதே பாசிட்டிவ் பின், இந்த செகண்ட் பின் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி டேட்டா இதுலேருந்து ஆர்டினோக்கு போகும். இந்த தேர்ட் பின் பார்த்தீங்கன்னா டேவ் இல்லாமல் இவங்க வச்சுருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா இது வந்து நோ கனெக்ஷனு. அப்புறம் இந்த ஃபோர்த் பின் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு கிரவுண்ட் பின், மைனஸ்க்கு எடுத்துகிட்டு போகலாம். மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.